ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். நம்ம நார்மலாக அரிசி மாவு புட்டு, கோதுமை, ராகி புட்டு, அவல், ரவைன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பலவித புட்டை இனிப்பு சேர்த்தோ இல்லைனா காரமான கடலை குழம்பு மாதிரி சைட் டிஷ் வச்சதும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷே ஒரு புட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க, வெண்டைக்காய் வச்சு ஒரு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் புட்டு பண்ண மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு, 10 பல் பூண்டை உரிச்செடுத்து தனியாக வச்சுருவோம். வதக்கி எடுக்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயமும், 12 பல் பூண்டும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் புட்டுக்கு டேஸ்ட்டு தர்றதே இந்த வெங்காயம், அதிகமான வெங்காயம் தான். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலசான வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்துகிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெண்டைக்காய் புட்டோட ஸ்பெஷலே இந்த வெண்டைக்காய் நைஸாக அரியறது தான். இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு, ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு, இது கூட வீட்டில் தயாரித்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் அரைச்செடுத்து தனியானமாக வச்சுருவோம். இப்போ நல்லா அடிகனமான ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். கறிவேப்பில பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் வதங்க உப்பையும் சேர்த்துட்டு, அந்த கலர் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இப்போ பூண்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெண்டைக்காவும் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோடு இழஞ்சி வரணும், அளவு நல்லா குறைஞ்சி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் விட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு பாருங்கள் எப்பயே ஓரங்களில் படிஞ்சு வருது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போக 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்பயே நல்லா ஓரங்களில் படிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, ஏற்கனவே விட்டாச்சு, அதை நான் கட் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம்னு நான் சொல்லவே மாட்டேன், இனிமேல் தான் வேலை. இந்த கொத்தமல்லியை லாஸ்ட்டில் சேர்த்தாக்கா அது ரொம்ப உதிர் உதிராக இருக்கிறதா ஒட்டாது. இப்போ ஈரமாக இருக்கிறதால இப்போயே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா அடி பிடிச்சிருக்கு. கருப்பே அழகு, காந்தலே ருசின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டைக்காய் புட்டுக்கு அழகே இந்த கருப்பு தான், டேஸ்ட்டே இந்த காந்தல் தான். இந்த காந்தலை நல்ல சுரண்டி 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 இந்த மாதிரி வெண்டைக்காய் புட்டு தயார் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு. இது ஏறக்குறைய அல்வா மாதிரி எப்படி 1/4 மணி நேரம் ஆகும். நல்ல டேஸ்டான ஒரு சைட் டிஷ் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். பாருங்கள் நல்ல உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு. நல்ல தூள் பக்கோடா மாதிரி வாசனையில் சோம்பு மணம் தூக்க நாக்குக்கு நல்ல ருசியாக இருக்கும் இந்த வெண்ணெய் புட்டை. சரிங்க, வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகிறதால பேரையே மறந்துட்டேன். இந்த வெண்டைக்காய் புட்டை புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு கூட சாப்பிட அவ்வளோ கனக்கச்சிதமாக பொருத்தமாக இருக்கும். நீங்களும் இப்படி வெண்டைக்காய் புட்டு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் புட்டு புட்டு வைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனில் ஆலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.